guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு awesome and beautiful ஆன டேன் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க மம்மிக்கு பிறந்தநாள். அதனால கேக் வெட்டி ஒரு அருமையான மற்றும் மஜாவான ஒரு செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ பார்த்து முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க guys. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சியர். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. கேக் வேர்ல்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து ஒருத்தர் வந்து இப்போ தான் தந்துட்டு போனார் கார்த்திகண்ணா. ஏ ஜிம்மி, என்ன பண்ணுற நீங்கள்? பார்த்தீங்கன்னா ஜிம்மிலாம் இருக்கான், கேக் எப்படி வீட்டில் ஒழிச்சேக்க போகிறேன்னு தெரில. நான் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நான் காட்டினேன், நான் காலி. இப்போது பார்த்தீங்கன்னா கேக் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து மேலே வந்து அம்மா வந்து இருக்காங்க. இப்போ மேலே எப்படி போக போகிறேன், ஏதாவது போக போகிறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மன்னித்து கொள்ளுங்கள். ஓ, மேலே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் கிட்ட மாசமா நானும் சிஎம் மற்றும் சுதர்சன் ஜேசியாவும் போட்டு நாங்கள் மூணு பேர் சேர்ந்து போட்டாச்சு செட்ட. கேக் இருக்கு, நாங்கள் கட் பண்ண வேண்டியதான் மிச்சம். அப்போ தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க. கேக் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இன்னைக்கு வந்து சண்டேன்றதே நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து நேற்று நைட்டு வந்து எனக்கு இந்த கேக் வந்து வந்திருந்தது. கேக் வேர்ல்ட்லேருந்து. கேக் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, கேக்கு சும்மா அற்புதமாக இருக்கும், சந்தியாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு 1 kg கேக்குன்னு நினைக்கிறேன். டப்பா பார்த்தா படாவாக இருக்குது. 1 kg கேக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. லைவ் ரிவ்யூ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், கேக்கு வந்து இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். யாருமே எனக்கு பார்க்கல கேக்கு. வாவ், ஒயிட் ஃபாரஸ்டியா. ஹாப்பி பர்த்டே அஸ்வினி. கார்த்தி அண்ணா தான் வாங்கிட்டு வந்தாரு, கார்த்தி மாமா. தேங்க்யூ வெரி மச். அவருக்கு நம்ம பெரிய நன்றிகள் தெரிவித்து கொள்கலாம். ஏன்னா இன்னைக்கு சண்டேன்றது சுத்தமாக ஞாபகம் இல்லை. காலையில் தான் வந்து நாங்கள் செலிப்ரேஷன்ஸ் கேக் வந்து நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்காக மெசேஜ் பண்ணியிருந்தேன். ப்ரோ, கேக்ஸ் எதாவது அவைலபிள் இருக்கா ப்ரோ, நாளைக்கு பர்த்டே ப்ரோ வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க ப்ரோ நாளைக்கு ஃபுல் லாக்டவுன் ப்ரோ, கிடையாது ப்ரோ, சண்டே வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் காய்ஸ், கேக்கு கட் பண்ணி டிஷூர் பண்ணிடலாம். கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ், பண்ணலாமா? வாழ்க்கை ஊதக்கூடாது, அணைக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம கேக் வந்துருச்சு. ஏன்னா கட் பண்ணி வீட்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லாரும் தந்துட்டு இனிமேல் நம்ம தெருவில் இருக்க எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் தான் வேலை. வா, நம்ம கேக்கோட போய் சந்திக்கலாம். சிஎம் வேற பாதிக்கு பாதி பங்கு கேட்டிருக்காங்கப்பா, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. நம்ம வீட்டில் நீங்கள் தான் சொல்லுங்கள், கட்டி கொடு. பார்த்தீங்கன்னா வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க காய்ஸ். வீடியோ பார்த்தோன்னு ரொம்ப நன்றி. என்ன இன்றைக்கி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து வீடியோக்குள்ளே வரதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் வேணாம், கேக் கட்டுறது மட்டும் சும்மா காமிச்சிட்டு நம்மளே சாப்பிட்டு பிளாக் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் வெட்டணும். கேக் வந்து யார் ஸ்பான்சர் பண்ணா, கேக் வந்து யார் தந்தா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி அண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்து நேற்று வந்து நைட் கால் பண்ணாங்க. வீடு வரி கீழே வரி எடுத்துகிட்டு வந்து தட்டு போனாங்க. ரொம்ப நன்றிண்ணா. பார்த்தீங்கன்னா வீடியோ மொத்தம் முழுசாக பார்த்தீங்க, நன்றி. நாலு புதிரே செஞ்சிடாது. டாடா சி பாய் பாய். சியர்ஸ் வித் ஆஸ் வ்ளாக்ஸ் ஆஸ் ஆஸ் ஸ்குவேர் மக்களே. சியர்ஸ் சியர்ஸ்.